சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி டிசம்பர் மாதம் 2020. ஸோ டிசம்பரில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக குரு டிரான்சிட் ப்ளஸ் சனியுடைய கன்ஜெக்ஷன் ராகு கேது விலகல் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு, இதுதான் தனுசு ராசியுடைய இடம். இது செகண்ட் ஹவுஸில் குரு, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய வருமான ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய 10th ஹவுஸ் லார்டு யாருன்னா புதன். புதன் 12 இடத்துல மறைவு. இந்த புதன் அங்கேருந்து டிரான்சிட் நடக்க போகுது எப்படின்னா, உங்களுக்கு 17th of December புதன் வந்து தனுசுலேயே வந்துடும். 15th of December சூரியன் வந்து தனுசை ரீச் பண்ணிடும். ஸோ 9-10 அதிபர்கள், அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் 9-10 அதிபர்கள் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு பண்ணுவாங்கன்னு அர்த்தம். 9 and 10 ஒன்றா இணைந்து 12 இடம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹவுஸ், இந்த முதல் வீடை எப்போ சூரியன் ரீச் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய கரியர் பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிடும். புதன் எப்போல்லாம் வந்து தனுசை ரீச் பண்ணுறாரோ உங்களுடைய கரியரில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபேவராக நடக்கும்னு அர்த்தம். அதாவது புதன் வந்து தனுசை ரீச் பண்ணும்போது 17th டிசம்பர் மாதம், இந்த டேட்லேருந்து புதனுக்கு செகண்ட் ஹவுஸில் குரு வாக்குஸ்தானத்துக்கு வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்துலேயும் உங்களுடைய தசம கேந்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து தனுசில் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸில் உள்ள தடங்கல்களை அழகாக நீக்கிடும். ஏற்கனவே ராகுக்கு இது விலகி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹிடன் எனிமீஸ் இல்லைனா ஹிடன் ட்ரபுள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ. ஏன்னா ராகுக்கு இது விலகினது அன்னோன், ஒரு எதிர்பார்க்காத ஒரு துர்சக்திகளோ இல்லை எதிர்பார்க்காத தடங்கல்கள்லாம் இப்போ இல்லைன்றதை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனி செகண்ட் ஹவுஸில் குருவோடு சேரும்பொழுது உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பு தான் நம்மளை கை கொடுக்கும், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே நம்மளை விடாது அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தனுசை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு முக்கியமான கோள். ஏன்னா அந்த செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த்து தான் உங்களுடைய புண்ணியங்கள் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய கரேஜ் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஹார்ட் எஃபர்ட் எப்படி போட போகிறீங்கன்றதை இண்டிகேட் பண்ணுறது. மார்ஸ் வந்து உங்களுக்கு 4th மந்தோடைய பிகினிங்கில் 24th டிசம்பர் மாதம் இந்த செவ்வாய் வந்து 5th இடத்தை ரீச் பண்ணிடும். ஸோ போத் ஆர் ஃபேவரபிள், ரெண்டு இடமே உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் குருவோடைய இந்த செகண்ட் ஹவுஸ் ரீச் டெஃபினட்டாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வை வந்து ராகு மேலே விழப்பொழுது, ராகு மேலே வந்து குருவோடைய பார்வை விழுந்தால், யாருக்காவது தனுசு ராசியில் பிறந்து ராகு தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டகரமான காலத்தை இது உண்டு பண்ணுன்றதை நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமண பேச்சுகள்லாம் நல்லபடியாக நடக்குமா, அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் சுபமாக நடக்குமா, 2nd இடத்துல குரு இருந்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சின்னு அர்த்தம். இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, நீங்கள் வந்து 50 years old அப்படின்ற ஒரு ஆண் குடும்பத் தலைவர் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை அதே 50 வயதில் உள்ள ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துப்போம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு பலன் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் குரு. ஒருவேளை உங்களுக்கு 27 ஆகுது, நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் குடும்பம் அப்படிங்கிறது தான் அந்த குரு. ஸோ ஃபேமிலின்னு வரும்பொழுது அது அப்பாவை கனெக்ட் பண்ணலாம், அம்மா, சகோதரர்கள், உங்களுடைய வாரிசுகள் எல்லாரையுமே வந்து தொடர்புடைய வைக்கும். சரி, இப்போது ஒருத்தருக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த குரு வந்திருக்கார், கல்யாணம் பண்ணுற வயசில் யாருமே கிடையாது, வேறு ஏதாவது நடக்குமா? குழந்தை பிறக்கலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், பெரியவங்களுக்கு 60th கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே ஒரு சுப பலன் தான். சுபமான மங்களமான பலன்கள் நடக்க இந்த குரு 2nd இடத்துலேருந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும், அதோடைய ரிசல்ட்ஸ் அது கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் தனுசை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது எஜுகேஷன், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்லாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் 12 இடத்துல சேர்ந்துருக்கு. இந்த சேர்க்கை நல்லதுனாலும் கூட அது 12th இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணி படிக்கணும், வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும், வேறு இடத்துல எனக்கு லொக்கேஷன்லாம் எனக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற பலன் 1st of December நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2nd of December அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இந்த சூரியன் புதன் 1st வந்துடும். விரும்பிய இடத்தில் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய, நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கான ஒரு ரிசல்ட்ஸாக காமிக்குது. அடுத்தது ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் சனி இருக்கிறதுனால இன்னும் கூட இது வந்து பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பாத சனினா என்னென்னா, இப்போது ஒரு ராசிக்கு 12nd இடத்த சனி வந்தால் 7.5 சனி ஆரம்பம், ஒரு ராசிலேயே சனி இருந்தால் ஜென்ம சனி நம்ம மேலேயே இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த சனி பிரயாணம் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பாத சனி, அதாவது எண்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சனி வந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகும்னு அர்த்தம். இந்த பாத சனி இங்கே இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது, ஏன்னா அது வந்து உணவு சாப்பிட்ற இடம், செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்மளோட மவுத்தை குறிக்கிறது. ஸோ சாப்பிட்ற இடத்துல அந்த சனி இருக்கிறதுனால பார்த்து உணவை சாப்பிடணும். புதுசாக நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்க இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஓவரால் தனுசு நீண்ட நாளுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 2020 குருவுடைய பார்வை ராகு மேலே, சனி குரு கூட்டணி, செவ்வாய் 4-5 வந்து இடப்பெயர்ச்சி, 12 உள்ள சூரியன் புதன் கூட்டணியாக உங்களுக்கு வந்து டிரான்சிட் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில், ராகுக்கு இது விலகல், சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு அன்ஃபேவரபிள் பிளானட் பட் இருந்தாலும் 11th ஹவுஸில் பாதகாதிபதியாகவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய அடுத்த பெயர்ச்சி 11th டிசம்பரில் உங்களுக்கு டிரான்சிட் வந்து 12th ஹவுஸில் சுக்கிரன் உள்ள வரும். ஸோ கிட்டத்தட்ட தனுசுக்கு ஆல்மோஸ்ட் 9 கோள்களில் வந்து மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக தான் இருக்குது. தனுசு 2021 நல்லபடியாக திட்டமிடலாம், எக்ஸலண்ட்டாக பலன் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது, ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருக்குது, கார் வாங்குகிற ஐடியா இருக்குது, ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப், அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.